அனைவருக்கும் வணக்கம். பிள்ளையாய் ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலையிலிருந்து மிஸ்ஸஸ் ஜெயதீபா முரளிதரன். நாங்கள் தரமூண்டில் சுற்றாடல் பாடம் படிக்க போகிறோம். சுற்றாடல் பாடத்தில் போனகிழமை நாங்கள் போக்குவரத்து படித்தனாங்க. போக்குவரத்தில் பிள்ளைகள் பாதைகள் எவ்வாறான பாதைகள் இருக்குது, ஏன்னா உங்களோட பாடசாலைக்கு அண்மையில் இருக்கிற பாதைகள் மற்ற எவ்வாறான பாதைகள், ஏன்னா சார் போட்ட பாதை, மற்ற கிரவலிடப்பட்ட பாதை, கொங்கிரீட் இடப்பட்ட பாதை, அப்படி ஒற்றியடி பாதை, அவ்வாறான பாதைகளை பார்த்த நாங்கள். அதை விட நடந்து போறாக்கள், ஏன்னா பாதசாரிகள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் பற்றி படித்த நாங்கள். சரியா, பாதசாரிகள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் பற்றி படிச்சினாங்க. இன்றைக்கு நாங்கள் போக்குவரத்தின் போது நாங்கள் சட்ட திட்டங்களை கடைபிடிக்காமையால் ஆபத்துக்கள் நிகழக்கூடிய சந்தர்ப்பங்கள், என்ன போக்குவரத்தின் போது சட்ட திட்டங்களை கடைபிடிக்காமையால், எங்களுக்கு தெரியும் நாங்கள் போக்குவரத்து செய்யக்குள்ள சட்ட திட்டங்கள் இருக்கு. நாங்கள் வீதியில் எவ்வாறு போகணும், வாகனங்களில் பயணம் செய்ய எவ்வாறு செல்ல வேணும் என்று போக்குவரத்து சட்ட திட்டங்கள் இருக்கு. அந்த சட்ட திட்டங்களை கடைபிடிக்கலையென்று சொன்னால் எங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படும், ஏன்னா விபத்துக்கள் ஏற்பட நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்போ அப்படி நாங்கள் கடைபிடிக்காதால என்னென்ன விபத்துக்கள் ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரியா, பாருங்கோ இந்த படத்தில் பார்க்க உங்களுக்கு விளங்கும். என்ன பாருங்கோ, இந்த ஸ்கூலுக்கு போறாக்கள் என்ன பாருங்க, ஸ்கூலுக்கு போறாக்கள் பஸ்ஸில் இப்படி போகினமே மிதி வலகையில், ஏன்னா ஏறுற இடத்துல உங்களுக்கு தெரியும் பேருந்து அந்த பஸ்ஸில் போயினம் பாருங்க, மிதி வலகையில நின்று பயணம் செய்யணும் பாருங்கோ, என்ன மிதி வலகையில நின்று பயணம் செய்யணும், என்ன அப்போ இப்படி பயணம் செய்யி பாருங்கோ, பஸ்ஸில் தொங்கி கொண்டு நிற்கணும், என்ன போகைக்குள்ள தவறுதலாக என்ன செய்வினம் பேருந்து பஸ்ஸுகள் என்ன செய்யும் வேகமாக போகும், ஏன்னா தவறுதலாக சில நேரம் விழ வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும், விழந்தா என்ன விபத்து ஏற்படும், ஏன்னா வீதியில விழுந்தா வேற வாகனங்கள் பின்னால வர வாகனங்கள் இருமிக்கும், அதே வாகனத்துக்கு கீழே நாங்கள் சில நேரம் விழுவோம், விழுந்தா கைகால் உடையும், ஏன்னா சில நேரம் உயிர் பிரிகிற சந்தர்ப்பங்களும் ஏற்படும், ஏன்னா அப்ப இவ்வாறு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது, ஏன்னா போக்குவரத்தின் போது இந்த மிதி வலகையில நாங்கள் பயணம் செய்யக்கூடாது, ஏன்னா நாங்கள் முள்ளுக்க போய் சீட்டில் இருக்க வேணும், என்ன பேருந்துகளில் வாகனங்களில் என்ன செய்யணும், உள்ளுக்க போய் சீட்டில் இருக்கணும், இவ்வாறு மிதி வலகையில் நின்று பயணம் செய்யக்கூடாது. பாருங்கோ, வாகனங்களின் மிதி வலகைகளில் நின்று கொண்டு பயணம் செய்தல், ஏன்னா இதால எங்களுக்கு ஆபத்துக்கள் நிகழும். சரியா, அப்போ நாங்கள் என்ன செய்யணும், மிதி வலகையில் நின்று பயணம் செய்கிறத தவிர்க்க வேணும். பாருங்கோ, மிதி வலகைகளின் என்ன சாரி வாகனங்களின் மிதி பலகைகளில் நின்று கொண்டு பயணம் செய்தல், இதை தவிர்க்கணும், நாங்கள் மிதி வலைகளில் நின்று பயணம் செய்யக்கூடாது. சரியா, அடுத்தது பாருங்கோ, இது பாருங்க, இது நீங்களும் எல்லாரும் செய்கிறது தான், ஏன்னா பஸ்ஸில் இருந்து வெளியில் எங்களுக்கு நல்ல எல்லாம் பார்க்க விருப்பம் தானே, வெளியில் நடக்கிறதுகள் என்ன ரோட்டில் போய்க்க நல்ல வடிவான இடங்கள் எல்லாம் இருக்கும், அப்போ நாங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நல்ல விருப்பம், ஏன்னா எல்லாருக்கும் இந்த போகிற இடங்களில் இருக்கிறதுகள் எல்லாத்தையும் எங்களை பார்த்து ரசிக்க விருப்பம் தானே, அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த ஜன்னலை திறந்து விட்டுட்டு அந்த கண்ணாடியை திறந்து விட்டுட்டு எட்டி பார்ப்போம், என்ன எட்டி இப்படி பார்ப்போம், கையை நீட்டுவோம், என்ன அப்பாறு செய்யக்கூடாது, என்ன அப்பாறு செய்தால் என்ன செய்யும், ஆபத்துக்கள் ஏற்படும். எங்களுக்கு இப்படி பஸ்ஸில் போய் கொண்டிருக்கீங்க, நாங்கள் சில நேரம் கையை நீட்டி கொண்டு இருந்த கையை நீட்டினோம்டா எங்களுக்கு சைட்டால் இன்னொரு வாகனம் பெறும், அப்போ என்ன செய்யும், அந்த வாகனம் வந்து எங்களோட கையை தட்டி விட்டுட்டு போயிடும், ஏன்னா அப்போ கை முறிஞ்சு போடும். சரியா, மற்ற தலையை நீட்டி பார்க்கறது, சில நேரம் சைட்டால போகைக்குள்ள ஏதாவது மின் கம்பங்கள் எது மற்றது மரங்கள் இருக்கும், என்ன அப்ப என்ன செய்யும், எங்களோட தலைகள் கைகள் கால்கள் என்ன செய்யும், அதுல முட்டுப்படும், அப்ப முட்டுப்படையக்க சில நேரம் விபத்துக்கள் ஏற்படும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள வடிவா கண்ணாடிய திறந்து விட்டுட்டு அந்த கம்பிகள் இருக்கும் அது உள்ளுக்க இருக்கும், ஏன்னா இப்படி தலையில வெளியில நீட்ட கூடாது, என்ன தலைகளை வெளியில நீட்டக்கூடாது. சரியா, தலையை நீட்டுறது கையை நீட்டுறது இவ்வாறு செய்யக்கூடாது. பாருங்கோ, தலைகை என்பவற்றை வெளியில் நீட்டியவாறு பேருந்தில் பயணம் செய்த இதால என்ன செய்யும், எங்களுக்கு விபத்து ஏற்படும். சரியா, அப்ப நாங்கள் தலைகை என்பவற்றை வெளியில நீட்டி கொண்டு பயணம் செய்யக்கூடாது, எங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. சரியா, அப்ப இதை தவிர்க்க வேணும்.
அடுத்தது பாருங்கோ, பாருங்கோ இது மோட்டார் சைக்கிள், ஒரு ஆள் போறீர் என்ன மோட்டார் சைக்கிள போறீர், ஆனா என்ன தலையில தலைக்கவசம் அணியில ஹெல்மெட் போடையில், என்ன ஹெல்மெட் போடையில், சரியா? நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், மோட்டார் சைக்கிள போகிக்க ஹெல்மெட் போடணும், தலைக்கவசம் அணிந்து பயணம் செய்யணும் என இது கட்டாயம். எங்களை என்ன போக்குவரத்து விதிகள்ல நாங்கள் இது சட்டம், எங்களுக்கு நாங்கள் தலைக்கவசம் அணிந்துதான் பயணம் செய்யணும். தலைக்கவசம் அணியாட்டிக்கெல்லாம் எங்கள்ட்ட பயன் அடிக்கிறது, என்ன காசு போலீஸ் நின்று கண்டுதண்டா என்ன செய்வினம் எங்கள்ட குற்ற காசு கருவினம், சரியா? அப்ப என்ன செய்யணும், நாங்கள் தலைக்கவசம் அணிந்து செல்லணும். தலைக்கவசம் அணிந்து போகையில் என்று சொன்னா நாங்களும் மோட்டார் சைக்கிள போய் எங்களுக்கு விபத்துக்கள் ஏற்பட்டுட்டு என்று சொன்னா என்ன செய்யும், எங்களுக்கு தலையில காயங்கள் ஏற்படும், ஏன்னா மண்ட உடாயும், சரியா? அப்ப தலைக்கவசம் அணிந்து சென்றோம் என்று சொன்னா எங்களுக்கு தலையில ஏற்படுற ஆபத்துக்கள் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், தவித்து கொள்ளலாம். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், வீதியில செல்லலாம் மோட்டார் சைக்கிள்ல செல்லேக்க தலைக்கவசம் என்று சென்றா என்ன செய்யும், எங்களுக்கு விபத்து ஏற்படும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், மோட்டார் சைக்கிள போகேக்குள்ள ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போகணும், தலைக்கவசம் அணியணும். உங்களுக்கு நீங்கள் பாடசாலைக்கு வர நீங்கள் என்ன வேறு இடங்களுக்கு போற நீங்கள், அப்ப அம்மாக்கள் சில நேரம் நீங்க சின்ன பிள்ளைகள் வந்துட்டு என்ன செய்வினம் உங்களுக்கு போடாம ஏத்தி கொண்டு போவினம், ஏன்னா சில நேரம் நீங்கள் வீதியில மோட்டார் சைக்கிள்ல போகேக்குள்ள உங்களுக்கு ஒரு விபத்து நடந்துட்டு விழுந்துட்டீங்களான்னு சொன்னா என்ன செய்யும், தலையில காயங்கள் மண்டைகள் உடை, தலைக்கவசம் போட்டோம்னு சொன்னா என்ன செய்யும், தலையில ஏற்படுற ஆபத்துக்களை நாங்கள் தவித்து கொள்ளலாம், சரியா? அப்ப என்ன செய்யணும், தலையில தலைக்கவசம் அணிந்து பயணம் செய்யணும். அப்ப நாங்க தலைக்கவசம் அணிந்தாமல் பயணம் செய்தோம்னு சொன்னா என்ன செய்யும், விபத்து ஏற்படும், சரியா? அடுத்தது பாருங்க, அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்துதல், இது எல்லாருமே செய்யறதுதான், ஏன்னா வேனுகள் மோட்டார் சைக்கிள்கள் பஸ்ஸுகள் என்ன பேருந்து எல்லாம் என்ன செய்யற அதிக வேகத்தில், என்ன நாங்கள் ஒரு இடத்துக்கு போப்புறோம்னு சொன்னா என்ன செய்யறது, வேகமா பயணம் செய்யறது, ஏன்னா இதாலதான் கூடுதலா என்ன செய்யற இப்ப விபத்துக்கள் ஏற்படுறது, என்ன விபத்துக்கள் ஏற்படுறது, அதிக வேகத்தில வாகனங்களை செலுத்துறதாலதான் இப்ப அதிகமாக விபத்துக்கள் ஏற்படும், என்ன இல்லையா? ஓ பாருங்கோ, வாகனங்களை ஏன்னா அந்த ஓடைக்குள்ள நாங்கள் அந்த வேகத்தை கட்டுப்பாடு இல்லாம வாகனத்தை செலுத்துறது, செலுத்தக்க என்ன செய்வோம், வேறு ஒரு வாகனத்தோட போய் மோதுறது, என்ன மற்றது வீதியெல்லாம் கரியல்லி எல்லாம் இந்த மின் கம்பங்கள் வேற கம்பங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு, மரங்களோட போய் மோதுறது, இது இவ்வாறு உங்களுக்கு தெரியும் இப்ப அண்மையில நடக்கிறது, என்ன நியூஸ்களில் நீங்கள் பார்த்திருப்பீங்க, டிவியெல்லாம் காட்டியிருப்பினம், என்ன போன்களில் நீங்க நியூஸ்களில் செய்தியெல்லாம் பார்ப்பீங்க, என்ன இப்படி விபத்துக்கள் நடந்ததை காட்டுவினம், என்ன வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள்ல வீதி விபத்து ஏற்பட்டு இறந்துன்னு சொல்லி எல்லாம் போடுவினும். அப்ப நாங்க என்ன செய்யணும், அதிக வேகமாக வாகனத்தை செலுத்த கூடாது, என்ன வேகமாக வாகனத்தை செலுத்த கூடாது, சரியா? அடுத்தது இத பாருங்கோ, என்ன செய்யறீர், தொலைபேசியில கதைத்து கொண்டு பயணம் செய்யறது, வாகனத்தை செலுத்தேக்க கை தொலைபேசிய கதைக்கிறது, என்ன இதாலையும் கூடுதலாக தற்போது விபத்துக்கள் ஏற்படுறது, என்ன பஸ்னாலும் சரி மோட்டார் சைக்கிள்னாலும் சரி, என்ன மற்றது பஸ்ஸுகள்ல வேனுகள்ல போ கார்கள் செலுத்தேக்குள்ள என்ன செய்யறது, போனை பார்த்து கொண்டு கதைச்சு கதைச்சு நாங்கள் வாகனத்தை செலுத்துவோம், செலுத்தேக்க முன்னுக்கு வர வாகனம் தெரியா, பின்னுக்கு வர வாகனத்தை நாங்கள் கவனிக்க மாட்டோம், போனை கதைச்சு கொண்டு போவோம், என்ன கவனிக்க மாட்டோம் நாங்கள் வாகனங்களை கவனிக்க மாட்டோம், சைட்டால வர வாகனத்தை பார்க்க மாட்டோம், முன்னுக்கு வாகனம் பெறுது கொண்டு பார்க்க மாட்டோம், இதால என்ன செய்யறது, விபத்துக்கள் ஏற்படும். கூடுதலா நாங்கள் இப்ப எல்லாருமே கைத்தொலைபேசி பயன்படுத்துறதால விபத்துக்கள் ஏற்படுறது அதிகமா இருக்கு, ஏன்னா மோட்டார் சைக்கிள போகைக்குள்ள நாங்கள் ஹெல்மெட்டுக்குள்ள போன என்ன போனை வச்சுக்கணும், உங்களுக்கு தெரியும் கூட அம்மாக்கள் பெரிய அண்ணா அக்காக்கள் எல்லாம் என்ன செய்வினோம், இப்படி சைட்ல போனை வச்சு கதைச்சு கொண்டு போவினம், இங்கே அதை பார்த்து கொண்டு கதைச்சு கொண்டு போவினம், ஏன்னா அப்ப சைட்டால வர வாகனங்களை தெரியாத, இதால என்ன செய்யற வாகனம் ஒன்றோடு கொண்டு மோதுறக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு, சரியா? அப்ப நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் கைத்தொலைபேசிய பயன்படுத்தக்கூடாது, வாகனம் செலுத்தேக்க கைத்தொலைபேசிய பயன்படுத்தக்கூடாது. அப்ப பாருங்கோ, எங்களுக்கு எவ்வாறு விபத்து ஏற்படுதுண்டா, கைத்தொலைபேசியில் உரையாடிக்கொண்டு பயணம் செய்யறது, ஏன்னா கைத்தொலைபேசியில உரையாடிக்கொண்டு பயணம் செய்யறதால விபத்துக்கள் ஏற்படும், எல்லா வாகனமும் வெறும் மோட்டார் சைக்கிள் பேருந்து வேன் கார் எல்லாத்திலையுமே நாங்கள் போன கதைச்சு கொண்டு பயணம் செய்வோம், அதால விபத்து ஏற்படும்.
சரியா? அப்ப இதை தவிர்க்கணும்னு சொன்ன நாங்க என்ன செய்யணும்? கைத்தொலைபேசிய பயன்படுத்தி கொண்டு கதைச்சு கொண்டு கைத்தொலைபேசியில கதைச்சு கொண்டு பயணம் போக்குவரத்து செய்யக்கூடாது வாகனங்கள்ல. சரியா? அடுத்தது அடுத்தது பாருங்கோ, அது பொதுவானது என்ன இதெல்லாம் டீச்சர் அது படம் போட்டு காட்டியில உங்களை பாருங்கோ. இதுல ஒரு வீதி, ஏன்னா அது பாருங்கோ, இதுல நீங்கள் பாக்குறீங்கள் கொழும்புல இருக்கிற கோபுரம் தெரியுது, தாமரை கோபுரம். ஏன்னா இது ஒரு பெரிய பிரதான வீதி உண்டு. சரியா? அப்ப இந்த வாகனங்கள்ல செலுத்தேக்குள்ள மது போதையில, ஏன்னா உங்களை தெரியும் மது ஏன்னா இதுகள் குடிக்கிறது, ஏன்னா மது போதையில வாகனங்களை செலுத்துறது. செலுத்தினா என்ன செய்யும் வாகனத்தை? அது எங்களுக்கு அதால நாங்கள் வாகனம் செலுத்துறது கொஞ்சம் எங்களுக்கு கடினமாக இருக்கு, ஏன்னா அப்ப அதால விபத்துக்கள் ஏற்படும். சரியா? நேர வாகனத்தை செலுத்த முடியாம இருக்கும். அப்ப மது போதையில வாகனங்களை செலுத்துறதாலேயும் விபத்துக்கள் ஏற்படும். அப்ப நாங்க மது போதையில வாகனங்களை செலுத்த கூடாது. பாருங்கோ, பேருந்தில் பின்பக்கமாக இறங்காது. இது உங்களுக்கு தெரியும், ஏன்னா பேருந்துல நாங்கள் எப்பவுமே ஏறேக்கு என்ன செய்யணும்? ஓ, பேருந்துல பின்பக்கமாக ஏறி முன்பக்கமாகத்தான் இறங்க வேணும். ஏன்னா பேருந்துல எப்பவுமே நீங்கள் என்ன செய்யணும்? பின்பக்கத்தாலதான் ஏறணும். ஏன்னா பின்ன பக்கத்தால் ஏறி முன்பக்கத்தால் இறங்க வேணும். மாறி ஏறி இறங்கக்கூடாது, பின்பக்கத்தால் இறங்கக்கூடாது. ஏன்னா பின்பக்கத்தால் இறங்கக்கூடாது, பின்பக்கத்தால் ஏன்னா பின்பக்கத்தால் ஏறி முன்பக்கத்தால் இறங்க வேணும். ஏன்னா நாங்கள் பின்பக்கத்தால் இறங்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு பின்னால் வார வாகனங்களை தெரியாது, ஏன்னா முன்னுக்கு வார வாகனங்களை தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? நாங்கள் ஏறேக்குள்ள முன்பக்க பின்பக்கத்தால் ஏறி இறங்கேக்க முன்பக்கத்தால் ஏறி இறங்கி இந்தியால நிக்கணும். நின்று என்ன செய்யணும்? நீங்க வந்த வாகனம் உங்களை தாண்டி அங்கால போன பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? எங்கேயாவது முன்ன அந்த மெட்ட பக்கம் போக போறீங்களோன்னு சொன்னா பார்த்துட்டு நாங்கள் என்ன வாகனங்கள் ஒன்றும் இல்லையன்னு சொன்னா அந்த பக்கத்துக்கு போகணும். ஏன்னா அப்ப வாகனத்துல நாங்கள் எப்பவுமே என்ன செய்யணும்? பின்பக்கத்தால் ஏறி முன்பக்கத்தால் இறங்கணும். பின்பக்கத்தால் ஒரு நாளும் இறங்க கூடாது. சரியா? இதால என்ன செய்யும்? விபத்துக்கள் ஏற்படும். சரியா? அப்ப இவ்வளவு நேரமும் நீங்கள் பார்த்தது புள்ளிகள் போக்குவரத்து, ஏன்னா போக்குவரத்து செய்யக்குள்ள சட்ட திட்டங்களை கடைப்பிடிக்காட்டிக்கு நிகழக்கூடிய ஆபத்துக்கள், ஏன்னா என்னென்ன ஆபத்துகள் என்னென்ன சந்தர்ப்பங்கள்ல ஏற்படும்னு சொல்லி. ஏன்னா பாருங்கோ, மது போதையில வாகனங்களை செலுத்துறது, பேருந்துல பின்பக்கமாக இறங்குறது, அடுத்தது கைத்தொலைபேசியில உரையாடி கொண்டு பயணம் செய்யறது, மோட்டார் சைக்கிள்ல தலைக்கவசம் இல்லாம செல்லுறது, ஏன்னா அடுத்தது வேகத்தில் அதிக வேகத்துல வாகனங்களை செலுத்துறது, அடுத்தது பாருங்கோ ஏன்னா வாகனங்கள மிதிபலகையில நின்று கொண்டு என்ன செய்யறது? பயணம் செய்யறது. அது தவிர்க்க வேணும். மற்றது தலை கைகால் என்பவற்றை வெளியில நிறுத்துறது. இப்ப சிறுவர்கள் நீங்கள் கூடுதலாக வர செய்வீங்கள், ஆனால் அவ்வாறு செய்யக்கூடாது. இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் படித்தது போக்குவரத்தின் போது சட்ட திட்டங்களை கடைபிடிக்காமையால் ஏற்படுற விபத்துக்கள் பற்றி படித்தனாங்க. சரியா? இனி பாருங்கோ, நாங்கள் போக்குவரத்து செய்யறதுக்கு என்ன பெரு தெருக்கள் வீதிகளையும் பயன்படுத்துற நாங்கள் புகையிரதத்திலே நாங்கள் செல்ற நாங்கள் ஏன்னா புகையிரதத்திலேயும் செல்ற நாங்கள் வீதியில வாகனங்கள்லையும் பயணம் செய்யற நாங்கள். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த புகையிரத பாதைக்கும் பெருந்தெருவுக்கும், பெருந்தெருவுண்டா பெரிய பாதைகள் என்ன வீதிகள், வீதி தெரு வேண்டாம் உங்களுக்கு தெரியும் வீதி என்ன. இப்ப புகையிரத பாதைக்கும் பெருந்தெருவுக்கும் இடையிலான வேறுபாடுகள், அந்த புகையிரத பாதை எவ்வாறு இருக்கும், பெருந்தெரு என பிரதான வீதிகள் எவ்வாறு இருக்கும் நாங்கள் பார்ப்போம். சரியா? பாருங்கோ, புகையிரத பாதை உங்களுக்கு தெரியும், இது புகையிரத பாதை வந்து இந்த சிலிப்பர் கட்டைகள் இருக்கும் இப்படி போட்டிருக்கும் என இரும்பு பாதையா இருக்கும். சரியா? அடுத்தது இது பெரும்பாதை, உங்களுக்கு தெரியும் இந்த பிரதான பாதைகள் வீதிகள் தெரியும் பெரிய பாதைகள். சரியா? அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு உங்களுக்கு தெரியும், இப்ப பார்க்கவே தெரியும் இது என்ன தார் போட்டு எல்லாம் போட்டிருக்கும், இது கேடர் போட்டு என்ன சிலிப்பர் கட்டைகள் போட்டு இரும்பு பாதைகளாக இதுக்கும் புகையிரத பாதை. அப்ப ரெண்டுக்கும் இடையில உங்களுக்கு வேறுபாடு என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு தெரிய வேணும். சரியா? அப்ப பாருங்கோ, புகையிரத பாதை முதலாவது பாருங்கோ, புகையிரத பாதையை பார்க்க உங்களுக்கு தெரியும் இது
the pharyngocytal idumben and the idumbu paadhigalaga irukum seriya ana piradana perum paada vandavar irukum tendai paakona neengal var irukkanu solli thar pota veedigal irukum ana koodalala periya paadhigal var irukum thar pota veedigala irukum mattathu pugairada paada vande ore agalathila kaanapadum ore agalathila dhaan irukum paada paaka theriyumgalo padathila varungo theriyum ana and neenga neradiyavum paathirupeenga ana அப்போ இது பாருங்க புகையிரத பாதை வந்து ஒரே அகலத்திலாம் போய்கொண்டிருக்கும் பாதை சரியா ஆனால் பெரும் பாதை வந்து அகலங்கள் வேறுபடும் பாதைகள் வந்து வேறுபடும் சில நேரம் முடுக்கமா போகும் சில நேரம் அகலமான பெரிய பாதைகளாக இருக்கும் என்ன அப்ப பாதைகள் வந்து வேறுபடும் அடுத்தது புகையிரத பாதை வந்து வளைவுகள் வந்து குறைவா இருக்கும் பாருங்க புகையிரத பாதை கூடுதலா என்ன வளைவுகள் வந்து கூடுதலாக இருக்காது வளைவு குறைவா இருக்கும் கூட நேர போற மாதிரி இருக்கும் வளைவும் வந்து இந்த பெரிய வளைவுகள் இருக்காது சிறிய சிறிய வளைவுகள் தான் இருக்கும் புகையிரத பாதையில ஆனா பெரும்பால பாதை வந்து நிறைய வளைவுகள் இருக்கும் என்ன சுத்தி சுத்தி போற மாதிரி இருக்கும் மலைநாட்டு பகுதியில எல்லாம் என்ன சுத்தி சுத்தி ரோட்டுகள் போய்கொண்டிருக்கும் வளைஞ்சு வளைஞ்சு போய்கொண்டிருக்கும் மற்ற வேற கீழே இருக்கிற பாதைகளும் என்ன சுத்தி நிறைய வளைவுகள் இருக்கும் பெரும்பாதையில நீங்கள் பார்த்திருப்பீங்க அதே மாதிரி புகையிரத பாதையில புள்ளியால் மேடு பள்ளங்கள் ஏன்னா ஒரேதான் இருக்கும் மேடு பள்ளம் உயரங்கள் மற்ற பதிவுகள் இருக்காது ஆனால் பெரும்பாதையில பாதையில வந்து மேடு பள்ளங்கள் இருக்கும் ஏன்னா சில நேரம் உங்களை பார்க்க வீதியில போய் உயர்ந்து கொண்டு போகும் பிறகு கீழே வெறும் பதிஞ்சு கொண்டு ஏன்னா இப்ப மேடு பள்ளங்கள் இருக்கும் பெரும்பாதையில புகையிரத பாதையில இருக்காது அடுத்தது வாகன நெரிசல் பாருங்க புகையிரத பாதையில எப்பவுமே வாகன நெரிசல் இருக்காது ஏன்னா இப்ப ஒரு சைட்ல இந்த ரயில் வந்து தண்டவாளத்துல போய்கொண்டிருக்கும் ஏன்னா அப்ப அதுல நிறைய வாகனங்கள் போகலாது ஒரு 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 தண்டவாளத்துல ஒரு ரயில் தான் போகும் அப்ப அதுல நெரிசல் இருக்காது ஆனா பெரும்பாதையில வந்து வாகன நெரிசல்கள் இருக்கும் பெரிய பாதை தானே பக்கத்து பக்கத்துல வாகனங்கள் போய்கொண்டிருக்கும் அப்ப வாகன நெரிசல்கள் அதிகமாக பெரும்பாதையில இருக்கும் சரியா அடுத்தது பாருங்கோ புகையிரத பாதை என்ன மரத்திலான சிலிப்பர் கட்டைகள் மற்றது கொங்கிரீட் சிலிப்பர் கட்டைகள் இருக்கும் இந்த பாருங்க உங்களுக்கு படத்துல தெரியுது சில அதுல மரத்திலான அந்த சிலிப்பர் கட்டைன்றது சின்ன சின்னா இருக்கு என்ன சிலிப்பர் கட்டை மரத்திலா இருக்கும் அல்லது கொங்கிரீட் இடப்பட்ட சிலிப்பர் கட்டையெல்லாம் இருக்கும் புகையிரத பாதை என்ன இது பெரும்பாதை வந்து இந்த இதுல மற்றது பிள்ளையா புகையிரத பாதையில விபத்துக்கள் குறைவாக இருக்கும் என்ன புகையிரத பாதையில வந்து விபத்துக்கள் குறைவா இருக்கும் பெரும்பாதையில ஏன்னா இந்த வீதிகள்ல வந்து விபத்துக்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா விபத்துக்கள் அதிகமா இருக்கும் வாகன நெரிசல் அதிகமாக இருக்கும் சரியா அப்ப உங்களுக்கு புகையிரத பாதைக்கும் பெரும்பாதைக்கும் இடையிலான வேறுபாடுகள் இப்ப பார்த்தனாங்க பாருங்கோ புகையிரத பாதைக்கும் பெருந்தெருவுக்கும் இடையிலான வேறுபாடு ஏன்னா பாருங்கோ முதலாவது புகையிரத பாதை வந்து இரும்பு பாதையா இருக்கும் பெரும்பாதை தாரிடப்பட்ட வீதியா இருக்கு அடுத்தது புகையிரத பாதை வந்து ஒரே அகலத்துல காணப்படும் படம் போட்டு காட்டினா நீங்க பார்த்திருப்பீங்க மற்ற நேரடியாக பொங்கோட வீடுகளுக்கு பக்கத்துல எல்லாம் புகையிரத பாதைகள் இருக்கும் ஏன்னா மற்ற பெரிய பாதைகள் இருக்கும் அப்ப அதுல நீங்கள் உங்களுக்கு பார்ப்பீங்கள் ஏன்னா மற்றது டிவி எல்லாம் நியூஸ்கள்லாம் போட்டிருப்பீங்க நம்ம நியூஸ்கள்லாம் பார்க்க புகையிரத பாதைகள் பார்த்திருப்பீங்கள் மற்ற நிறைய எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னா அப்போ ஒரே அகலத்துல புகையிரத பாதை இருக்கும் அடுத்தது பெரும்பாதை வந்து அகலம் வேறுபட்டு காணப்படும் சரியா மற்றது புகையிரத பாதை வளைவுகள் குறைவா இருக்கும் பெரும்பாதை வந்து அதிகமான வளைவுகள் காணப்படும் அடுத்தது வாகன நெரிசல் வந்து புகையிரத பாதையில குறைவா இருக்கும் பெரும்பாதையில பாதையில வந்து வாகன நெரிசல் ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிராபிக் என்று சொல்லுவோம் ஏன்னா வாகனங்கள் நிறைய போகும் பெரும்பாதையில ஏன்னா அப்ப நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் மற்றது இதுல மேடு பள்ளங்கள் இல்லை புகையிரத பாதையில பெரும்பாதையில அதிக மேடு பள்ளங்கள் காணப்படும் சரியா அப்ப உங்களுக்கு புகையிரத பாதைக்கும் பெருந்தெருவுக்கும் இடையிலான வேறுபாடுகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் சரியா படமும் போட்டு பார்த்தாச்சு சரியல்லோ அப்ப விளங்கி இருக்கும் அடுத்தது பார்க்க போறோம் இந்த புகையிரத பாதை இருக்கு உங்களுக்கு தெரியும்
என்ன இந்த புகையிரத பாதையில விபத்துக்கள் ஏற்படுறது நீங்கள் அறிவீங்கள். நியூஸ் எல்லாம் போட்டு காட்டினோம், என்ன கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் அந்த புகையிரத பாதையில என்ன மாடுகள் மோதி மாடுகள் நிறைய மாடுகள் இறந்துன்னு சொல்லி எல்லாம் நியூஸ் எல்லாம் போட்டு காட்டுவேன். என்ன நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, சரியா செய்திகளை கேட்டிருப்பீங்க. அப்ப பாப்பம் புகையிரத பாதையில ஏற்படக்கூடிய விபத்துக்கள் பாருங்க. முதலாவது என்ன பாருங்க, படத்தை பார்க்க தெரியுது உங்களுக்கு. என்ன ரெயின் வந்து தண்ட வாளத்தை விட்டு விளத்திட்டு தடம்புரல போகும். ஏன்னா தண்ட வாளத்தை விட்டு விளத்தினா என்ன செய்யும், தடம்புரண்டு ரெயின்பட்டி என்ன செய்யும், சரிஞ்சு சரிஞ்சு போகும். ஏன்னா தடம்புரலுதல் என்று சொல்றது பாருங்க. புகையிரதம் தடம்புரலுதல், ஏன்னா ரெயின் ரோட்டில தான் புகையிரதம் செல். ஏன்னா ஆனா என்ன செய்யுது, அங்கால விளத்திட்டு. அப்ப இது ஒரு விபத்து. என்ன புகையிரதம் தடம் புரளுதல். அடுத்தது பாருங்கோ வாகனங்கள். என்ன இது உங்களுக்கு தெரியும், இந்த பாதுகாப்பற்ற புகையிரத கடவை கூடுதலாக இந்த புகையிரத கடவை இருக்கிறதால மற்ற ஏனைய வாகனங்கள் செல்லணும். என்ன புகையிரத கடவையில தான் என்ன செய்யறது, மற்ற ஏனைய வாகனங்கள் செல்றது, நாங்கள் போறது, நடந்து புறாக்கள் எல்லாரும் அந்த புகையிரத கடவையாலாம் கடக்க வேணும். ஆனா சில இடங்கள் என்ன செய்யறது, பாதுகாப்பற்ற புகையிரத கடவை இருக்கும், ரெயின் பாறது தெரியாம அவதானம் இல்லாம நாங்கள் என்ன செய்யறது, வாகனத்தை செலுத்துறது. அதால வாகனங்கள் என்ன செய்யற, புகையிரதம் மோதுறது. வாகனங்களை புகையிரதம் மோதுறது. என்ன இங்க வேறவங்க ஆக்சிடென்ட் பட்டு என்ன விபத்து ஏற்பட்டு வாகனம் எல்லாம் முடஞ்சு போயிருக்கு, புகையிரதம் மோதி, சரியா? அப்ப பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில வாகனங்கள் மோதுறது. அப்ப நாங்க என்ன செய்யணும், பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில வாகனங்களை செலுத்தேக்குள்ள கவனமாக செலுத்த வேணும். புகையிரதம் வருதுன்னு சொன்னா அந்த புகையிரத கடவை மூடி இருக்கும். ஏன்னா அப்ப அதை அவதானிப்போம், புகையிரத கடவை மூடி இருக்கா, என்னண்டு இருக்குது, புகையிரதம் பெற போதா, அந்த நேரங்கள் எல்லாம் நாங்க அறிந்திருக்கோம். ஏன்னா அப்ப வாகனங்களை அதால செலுத்தேக்க அவதானமா செலுத்தினா விபத்துக்கள் ஏற்படாது. என்ன பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில் வாகனங்கள் புகையிரதத்துடன் மோதுதல், சரியா? அடுத்தது விலங்குகள் கால்நடைகள். என்ன பாருங்க, இந்த புகையிரத பாதையில யானை ஒன்று இறந்து கிடக்குது. என்ன இது என்ன நடந்தது, புகையிரதம் மோதித்தான் விபத்து ஏற்பட்டது, சரியா? அப்ப இது யானைகள் மோதுற மாதிரி என்ன செய்யறது, மாடுகள் என்ன அந்த கால்நடைகள் என்று சொன்னா நாங்கள் வேற எல்லா பிராணிகளும் வேறும். என்ன மாடுகள் யானை கூடுதலாக அந்த காட்டு பகுதிகளில் யானைகள் மோதுறது புகையிரதத்தோடு. ஏன்னா அதே மாதிரி மாடுகளும் மோதி மாடுகளும் இறக்குறது, சரியா? அப்போ புகையிரதத்தில் என்ன செய்யற, கால்நடைகள் மோதுறது. இது புகையிரத பாதையில் ஏற்படக்கூடிய விபத்து. அடுத்தது பாருங்கோ மனிதர்கள். ஏன்னா பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில் மனிதர்களை புகையிரதம் மோதல். இஞ்சு பாருங்கோ இதுல ஸ்டோப்பண்ட் இருக்கு, புகையிரத கடவை மூடி இருக்கு. ஆனா என்ன செய்யணும், அதுக்கு கீழால சைக்கிளை கொண்டு வரையினோம். என்ன ஸ்கூல் பாருங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி தெரியுது, அவை ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு என்ன அந்த புகையிரத கடவை மூடி இருக்கவும் அதுக்கு கீழால வரையினோம். இது பாதுகாப்பற்ற புகையிரத கடவை மூடியும் இருக்கு. வர வரலாமோ இல்ல, வர நேரத்தில் என்ன செய்யும், புகையிரதம் வந்தா என்ன செய்யும், சில நேரம் மோதக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா மூடி இருக்கேக்க புகையிரத கடவை பூட்டி இருக்கேக்க வரலாமோ, அதால இல்ல வரக்கூடாது. என்ன அப்ப இதால புகையிரத பாதுகாப்பற்ற புகையிரத கடவையிலையும் மனிதர்களை புகையிரதம் மோதும். ஏன்னா அது எங்களை மனிதர்களின் அந்த பாதுகாப்ப மனிதர்கள் செய்யற இந்த தவறான வேலைகளாலாம் இவ்வாறு நடக்கும். அது புகையிரத கடவை மூடி இருந்தா அதால வரக்கூடாது. அதை நாங்க கவனமா பார்க்கணும். ரெயின் வருதுன்னா அந்த புகையிரத கடவையில சிவப்பு லைட் தெரியும், ஏன்னா அதை கவனிக்கும். ஏன்னா சோப்பு லைட் எரியுதுன்னா ரெயின் வர போகுது, அப்ப அதால நாங்கள் கடக்க கூடாது. என்ன அப்ப இது புகையிரத கடவையில ஏற்படுற விபத்து, சரியா? பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில் மனிதர்களை புகையிரதம் மோதுவது, சரியா? அப்ப இவ்வளவு நேரம் படிச்சது நாங்கள் புகையிரத பாதையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள். அப்புறம் திருப்பி சரியா பாருங்க, புகையிரத பாதையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் முதலாவது பார்த்த நாங்கள் புகையிரதம் தடம்புரளுது. ஏன்னா இது புகையிரத பாதையில் ஏற்படக்கூடிய விபத்து. அடுத்தது பாருங்கோ பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில் வாகனங்கள் புகையிரதத்துடன் மோதுதல். ஏன்னா பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில வாகனங்கள் புகையிரதத்துடன் மோதுதல். அடுத்தது
கால்நடைகள் ஏன்னா புகையிரத்துல கால்நடைகள் மோதுதல். அடுத்து பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில மனிதர்களை புகையிரதம். இது உங்களுக்கு தெரியும், இவ்வாறு மனிதர்களும் என்ன மோதி இறக்குறவையால் என்ன நாங்கள் செய்திகள்ல பார்த்திருப்போம். என்ன பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில புகையிரதத்தோட மோதி இறந்துன்னு சொல்லி என்ன நியூஸ்ல நாங்கள் பாக்குறோம் நாங்கள், சரியா? அப்ப இதை நாங்கள் பாதுகாப்பா நாங்கள் தான் இருக்கணும், என்ன மனிதர்கள் நாங்கள் பாதுகாப்பா இருக்கணும். அந்த பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில அந்த லைட்டுகள் எரியுறானே ஏதா அதை கவனிச்சு என்ன சிவப்பு லைட் இருந்து அதால போகக்கூடாது, மற்ற பாய புயிரத கடவை மூடி இருந்தா அதால போகக்கூடாது, என்ன பூட்டி இருந்தா அதால போகக்கூடாது, சரியா? இப்ப நாங்கள் அவதானமாக இருக்க வேணும், சரியோ? இவ்வளவு நேரமும் நாங்கள் போக்குவரத்தின் போது சட்ட திட்டங்களை கடைபிடிக்காமையால் ஏற்படுற ஆபத்துக்கள், ஏன்னா ஆபத்துக்கள் நிகழக்கூடிய சந்தர்ப்பங்கள், மற்றது புகையிரத பாதைக்கும் பெருந்தெருவுக்கும் இடையிலான வேறுபாடுகள் பற்றி பார்த்த நாங்கள். அதை விட புகையிரத பாதையில ஏற்படக்கூடிய விபத்துக்கள், ஏன்னா புகையிரத பாதையில ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அப்ப நாங்கள் இவ்வாறு அந்த விபத்துக்கள் ஏற்படுறோம்னு சொன்னா அதுல இருந்து எவ்வாறு அதை நாங்கள் தவித்து கொள்ளலாம்னு சொல்லியும் பார்த்த நாங்கள், சரியா? இல்லையால் இதோட இந்த பாடம் நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். உங்களுக்கு அடுத்த வகுப்புல மீதி போக்குவரத்து பாடத்தின மீதி பாடத்தை நாங்கள் பார்ப்போம். நன்றி பிள்ளையால்.